இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 23 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு முக்கியமான நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, நம்ம மனதில் நினைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டுமாம். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள ஒரு ரகசியம் நேரம் இருக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது, நீங்கள் மனதில் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள ஒரு ரகசிய நேரம் இருக்கின்றது. அது மாதத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ வரக்கூடிய சோடச கலை நேரம்தான். அகத்திய முனிவரின் பாடல் மூலம் இந்த உலகிற்கு கூறப்பட்டது சோடசக்கலை. இந்த சோடசக்கலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்க்கலாம். அதாவது, அக்டோபர் 2, 2020 வெள்ளிக்கிழமை காலை 1:57 முதல் 3:57 வரை இந்த சோடசக்கலை நேரம் உள்ளது. இந்த சோடச நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், நாம் நினைத்ததை எப்படி சாதித்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது, வளர்ப்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை 15 திதிகளும், தேய்ப்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகளும் உள்ளன. திதிகள் என்றால் கலைகள் என்றே அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த 15 அல்லாமல் 16வதாக ஒரு கலை உள்ளதாம். அதையே சோடசக்கலை என்று கூறுகின்றோம். அதோடு பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்த அம்சமானவர்தான் திருமூர்த்தி. இந்த சோடசக்கலையின் அருளினை திருமூர்த்தி 5 நொடிகள் மட்டுமே அருளுகின்றார். 5 சொடக்கு போடும் நேரம் மட்டும் திருமூர்த்தியின் அருள் இந்த உலகம் எங்கும் பரவுமாம். அதோடு இந்த சோடசக்கலையானது சித்தர்களாலும் முனிவர்களாலும் அறியப்பட்டு இருந்ததால் தான் அவர்களால் விரும்பியவற்றையெல்லாம் பெற முடிந்தது. அமாவாசை எப்போது முடிகின்றது என்பதை பஞ்சாங்கப்படி கணித்து பத்திரிகைகளிலோ அல்லது தின காலண்டரிலோ வெளிப்படுத்தி இருப்பார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, அமாவாசை காலை 10:30 வரை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அமாவாசை திதி முடிவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே, அதாவது 9:30 முதல் 11:30 வரையிலான இந்த 2 மணி நேரத்தில் நாம் தியானத்தில் இருக்க வேண்டும். மேலும் இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 நொடிகள் தான் திருமூர்த்தி அருளினை அருள்வாராம். இந்த நேரம்தான் சோடசக்கலை நேரமாக கூறப்படுகிறது. அந்த 5 நொடியில் இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியின் ஆளுகையில் தான் இருக்கும். இந்த பூமியில் உள்ள மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் ஒரு 5 நொடி ஒரு சூட்சமத்தில் அதிரும். அந்த நேரத்தில் நாம் மனதில் எதை நினைத்து கொண்டு தியானம் செய்கின்றோமோ அது நிச்சயம் நடக்கும் என்பது ஐதீகம். ஆனால் அந்த வேண்டுதல் ஏதாவது ஒன்றினை நோக்கி தான் இருக்க வேண்டுமாம். பல வகையான வேண்டுதல்களை வைக்கக்கூடாது. இதே போன்றுதான் பௌர்ணமி முடிந்து வரும் பிரதமை திதியிலும் செய்ய வேண்டும். இப்படி அமாவாசை பிரதமை திதியும் பௌர்ணமி பிரதமை திதியும் நாம் கோரிக்கைகளை வைக்கும் போது சிலருக்கு ஒரு முறையிலேயே அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படுமாம். சிலருக்கு பல மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். இது உங்களின் மன வலிமையை பொறுத்ததாம். இந்த சோடசக்கலை தியானத்தை நம் வீட்டிலோ அல்லது கோவில்களிலோ மேற்கொள்ளலாம். தியானத்தின் போது அந்த இடம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். வெறும் தரையில் உட்காராமல் ஒரு மரப்பலகையின் மீதோ அல்லது துணி விரித்தோ அமர்ந்து கொள்ளலாம். மேலும் தியானத்தின் போது அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இறுக்கமாக ஆடை அணியக்கூடாது. வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலாம். நோய் தீர வேண்டும், செல்வந்தர்களாக மாற வேண்டும், கடன் தீர வேண்டும், இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றினை மட்டும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த சோடச கலையினை மனிதர்களாக பிறந்த யார் வேண்டுமானாலும் செய்து பயனை பெற முடியும். அதோடு வளர்ப்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை 15 திதிகளும், தேய்ப்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகளும் உள்ளன. திதிகள் என்றாலே கலைகள் என்றும் பெயர்படுமாம். 16வதாக ஒரு கலை இருக்கின்றது, அதுதான் சோடசக்கலை என்பதாகும். இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி தான் சித்தர்கள், துறவிகள், மகான்கள், செல்வந்தர்கள், சேட்டுகள், மார்வாடிகள் என வாழையடி வாழையாக செல்வந்தர்களாக இருக்க முடிகின்றதாம். அதோடு தமிழர்கள் ஆகிய நாமும் ஏதாவது ஒரு சித்தர் அவர்களின் வழிவம்சமாக தான் இருக்கிறோம். இதை அறியும் வரை தின வாழ்க்கையே சோதனையாக தான் இருக்கின்றது. அறிந்தது முதல் நிம்மதி, செல்வ வளம், மகிழ்ச்சி என வாழ்க்கை பாதையே மாறிவிடுமாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இம்மூவரின் முக்கிய அம்சமானவர் தான் திருமூர்த்தி ஆவர். அவர் இந்த சோடச கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பூமியில் பொழிகிறார். சுமார் 5 நொடிகள், அதாவது 5 சொடக்கு போடும் நேரம் மட்டும் திருமூர்த்தியின் அருள் இந்த உலகம் முழுவதும் பரவுமாம். மேலும் திருமூர்த்தியை கிறிஸ்தவர்கள் ட்ரிட்டினிட்டி என சொல்வார்கள். இந்த 16வது கலையை சித்தர்களும் முனிவர்களும் அறிந்ததால் தான் அவர்கள் விரும்பிய அனைத்தையும் பெற முடிந்ததாம்.
மேலும் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் மனிதனும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவில் அதிரும். அந்த நேரம் மனதில் நாம் என்ன வேண்டுகிறோமோ அது கிடைக்கும். கோரிக்கை ஒன்றாக தான் இருக்க வேண்டும், பலவாக இருக்கக்கூடாது. ஒன்று நிறைவேறிய பின் மற்றதை வேண்டலாம். இதே மாதிரிதான் பௌர்ணமி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் போதும் செய்ய வேண்டும். இவ்வாறு மாறி மாறி தொடர்ந்து இப்படி தியானம் அல்லது ஜபம் செய்யும் போது சில மாதங்களில் நமது கோரிக்கை நிறைவேறுமாம். சிலருக்கு ஒரு தடவையிலேயே கிடைத்துவிடும். தியானம் வீட்டிலோ கோயிலிலோ இருக்க வேண்டும். தியானம் செய்யும் நேரம் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகும். வெறும் தரையில் அமரக்கூடாது. வயிறு காலியாக இருக்க வேண்டும். சைவ உணவு ஆன்மீக மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நிமிர்ந்து ஏதாவது ஒரு ஆசனத்தில் இருக்கலாம். உடைகள் இறுக்கமாக இருக்கக்கூடாது. மன கவனத்தை புருவ மத்தியில் அல்லது மூக்கின் நுனியை நோக்கி இருக்க வேண்டும். வாசி யோகம் அல்லது ஏதாவது ஒரு மந்திர ஜபம் மனதுக்குள் உதடு அசையாமல் செய்யலாம். மேலும் மன ஒருமைப்பாட்டில் தேர்ச்சி உள்ளவர்களுக்கு மேற்சொன்ன இரண்டுமே தேவையில்லை. அமைதியுடன் வடகிழக்கு பார்த்து கோரிக்கையை, அதாவது திருமணம், பணக்காரனாவது, நோய் தீர, கடன் தீர, எதிர்ப்புகள் விலக, நிலத்தகராறுகள் தீர, பதவி உயர்வு கிடைக்க, பிரிந்தவர் ஒன்று சேர, வழக்கில் வெற்றி பெற, எதுவானாலும் ஏதாவது ஒன்று மட்டும் நினைத்த வண்ணம் கண்களை மூடி இருந்தால் போதும். தியான நேரம் பட்டினி இருந்தால் கிரக கதிர்வீச்சுகள் நம்மை அதிகம் பாதிக்காது. இந்த தியானத்தை ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து மனிதராக பிறந்த எவரும் செய்யலாம். இந்த நேரத்தில் தியானம் செய்யலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றை ஜபித்து வரலாம். இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றாக தான் இருக்க வேண்டும், பலவாக இருக்கக்கூடாது. ஒன்று நிறைவேறிய பின் மற்றதை வேண்டலாம். இது மாதிரிதான் பௌர்ணமி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் போதும் செய்ய வேண்டும். மாறி மாறி தொடர்ந்து இப்படி தியானம் அல்லது ஜபம் செய்யும் போது சில மாதங்களில் நமது கோரிக்கை நிறைவேறிவிடுமாம். இது அவரவர் உடலினை பொறுத்தது, மன வலிமையை பொறுத்தது. திருமூர்த்தி சாதனை செய்வோருக்கு ஒளியாகவோ அல்லது பார்க்கும் ஒளியாகவோ அருள் வழங்குகிறார். தியானம் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ இருக்க வேண்டும். தியானம் செய்யும் நேரம் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். வெறும் தரையில் அமரக்கூடாது. சைவ உணவு ஆன்மீக மனநிலைமை நம்மை சுற்றி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் சோடசக்கலை நேரத்தில் கிறிஸ்தவர்கள் யா கேப்ரியல் என்ற பச்சை மெழுகுவர்த்தி ஏற்றி ஜபிக்கலாம். பச்சை மெழுகுவர்த்தி கிடைக்காதவர்கள் வெள்ளை மெழுகுவர்த்தி ஏற்றி ஜபிக்கலாம். மேற்கு திசை பார்த்து நின்று ஜபிக்க வேண்டும். அதோடு இஸ்லாமியர்கள் வெள்ளை ஆடை அணிந்து ஒளி செய்த பின்னர் அத்தர் பூசிக்கொண்டு மேற்கு திசை பார்த்து நின்று ஓதவும். அதோடு அம்பானியும் அதானியும் சேட்டுகளும் மார்வாடிகளும் அனைத்து துறைகளிலும் செல்வந்தர்களாக இருக்கின்றனர். பணக்காரர்கள் எப்படி பணக்காரர்களாகவே இருக்கின்றனர், ஏழைகள் ஏன் ஏழைகளாகவே இருக்கின்றனர் என்று பார்க்க வேண்டும். சேட்டுகளும் மார்வாடிகளும் மாத வருமானத்தில் ஒரு பங்கை அந்த மாதமே அன்னதானம் செய்வதற்கு ஒதுக்கி அந்த மாதமே அன்னதானம் செய்து விடுகின்றனர். இரண்டாவதாக, வீட்டை எப்போதும் குப்பை கூளம் இல்லாமலும் கெட்ட வாசனை அடிக்காமலும் பார்த்து கொள்கின்றனர். அதாவது வீட்டில் நறுமணம் எப்போதுமே நறுமணமாக இருக்குமாறு பார்த்து கொள்கின்றனர். எங்கே நறுமணம் உண்டோ அங்கே அஷ்டலட்சுமிகளும் வாசனை செய்கிறாள். மேலும் அன்னதானம் சுத்தம் தவிர மூன்றாவதாக ஒன்று உள்ளது, அதுதான் சோடசக்கலை தியான நேரம். அதை பற்றி ஜோதிடர்கள் பெருமளவில் கூறியுள்ளனர். அமாவாசை பொதுவாக ஆண்களை அதிகம் பாதிக்கின்றது, பௌர்ணமி பொதுவாக பெண்களை அதிகம் பாதிக்கின்றது. அனைத்து உயிரினங்களையும் இந்த இரண்டு திதிகளும் பாதிக்கின்றன. சந்திரன் ஸ்தூல உடலையும் சூரியன் சூட்சும உடலையும் பாதிக்கின்றது. வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை 15 திதிகளும், தேய்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகளும் உள்ளன. திதிகள் என்றாலே கலைகள் என்றும் பெயர்படுமாம். 16வதாக ஒரு கலை இருக்கின்றது, அந்த கலைதான் சோடசக்கலை. இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி தான் சித்தர்கள், துறவிகள், மகான்கள், செல்வந்தர்கள், சேட்டுகள், மார்வாடிகள் என வாழையடி வாழையாக செல்வந்தர்களாக இருக்க முடிகின்றது. தமிழர்களாகிய நாமும் ஏதாவது ஒரு சித்தர் அவர்களின் வழிவம்சமாக தான் இருக்கிறோம். இதை அறியும் வரை தின வாழ்க்கையே பெரும் சோதனைதான். அறிந்த பின் வாழ்க்கை பாதை திசையே மாறிவிடுமாம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இம்மூவரின் அம்சமானவர் தான் திருமூர்த்தி. அவர் இந்த சோடச கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பூமியில் பொழிகிறார். அந்த அதிர்ஷ்ட மற்றும் புண்ணியமான நேரம் அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:57 முதல் 3:57 வரை உள்ளது. இந்த நேரத்தில் திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவும் என்பது ஐதீகம்.
இந்த நேரத்தில் தியானம் ஜபம் செய்வதன் மூலம் விரும்பியவற்றை பெற முடியுமாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.